கடந்த 3 மாதங்களாக விமான விசையாழி அதாவது டர்பைன் எரிபொருளின் விலை தொடர்ந்து சரிந்து வருகின்றது. இதனால் பயணிகளிடம் வசூலிக்கப்படும் எரிபொருட்களுக்கான கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்ய உள்ளது. எனவே விமான டிக்கெட் கட்டணம் குறைய உள்ளது. இந்தியாவில் உள்நாட்டு விமான சேவையை பொறுத்தவரையில் ஏகபோகமான ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றது இண்டிகோ. இந்தியாவில் இயக்கப்படும் 63.4% உள்நாட்டு விமானங்கள் இண்டிகோ விமான நிறுவனத்துக்கு சொந்தமானவை. பயண தூரத்தின் அடிப்படையில் 1000 ரூபாய் வரை எரிபொருள் கட்டணத்தை பயணிகளிடம் இருந்து இண்டிகோ விமான நிறுவனம் வசூலித்து வருகின்றது. விமான டிக்கெட் கட்டண குறைப்பு குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள இண்டிகோ நிறுவனம் விமான விசையாழி எரிபொருள் விலை அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் எரிபொருள் கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது விமான எரிபொருள் விலை குறைந்துள்ளதை தொடர்ந்து அந்த கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் திரும்பப் பெறுகின்றது என குறிப்பிட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் முதல் விமான எரிபொருள் விலை சரிவை சந்தித்து வருகின்றது. இதுகுறித்து விளக்கம் அளித்த இண்டிகோ நிறுவனம் விமான எரிபொருள் விலை மற்றும் தன்மை கொண்டுள்ளது. விலை மற்றும் சந்தை நிலவரங்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப விமான டிக்கெட் கட்டணங்களையும் மாற்றி அமைப்போம். வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் சரியான நேரத்தில் கண்ணியமான தொந்தரவு இல்லாத பயணத்தை வழங்குவதில் இண்டிகோ உறுதியாக உள்ளது என தெரிவித்துள்ளது. இன்று முதல் முன்பதிவு செய்யப்படும் அனைத்து டிக்கெட்டுகளுக்கும் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை இண்டிகோ விமான நிறுவனம் ரத்து செய்ய உள்ளது. ஆனால் ஜனவரி 4 முன் எந்த தேதியில் பயண சீட்டை முன்பதிவு செய்திருந்தாலும் விமான எரிபொருள் கட்டணம் பொருந்தும். அவர்களுக்கு பணம் திருப்பித்தர மாட்டாது. இந்திய விமான நிறுவனங்கள் வசூலிக்கும் விமான டிக்கெட் கட்டணத்தில் 45% விமான எரிபொருள் கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது. 500 மீட்டர் வரை பயணிக்கும் விமானங்களுக்கு 300 ரூபாயும் 501 முதல் 1000 கிலோமீட்டர் வரையிலான விமானங்களுக்கு 400 ரூபாயும் எரிபொருள் கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது.